ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. என்னென்ன இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் 1851லேருந்து 1995 வரைக்கும் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு 1851ல் ஃபஸ்ட்டு டெலகிராம் லைன் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதுவும் எங்கேருந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த சிட்டியிலேருந்து எந்த சிட்டினா, கொல்கத்தாலேருந்து டைமண்ட் ஹார்பர் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டெலகிராம் லைன் வந்து கொண்டு வந்தாங்க 1851ல். நெக்ஸ்ட்டு வந்து 1853ல், சாரி அது 1853ல் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாம்பேலேருந்து தானே வரைக்கும். நெக்ஸ்ட் 1857ல் வந்து சிப்பாய் மியூட்டனி நடந்துச்சு. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பை பிரிட்டிஷ். நெக்ஸ்ட் வந்து 1885ல் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாச்சு. யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏஓ ஹியூம், தாதாபாய் நெஹ்ருஜி, அதுக்கப்புறமேட்டு டபிள்யூசி பேனர்ஜி, இவங்க எல்லாமே இவங்க மூலியமா வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885ல் வந்து உருவாச்சு. நெக்ஸ்ட் 1905ல் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு. யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பை லார்ட் கர்சன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்வதேசி மூமெண்ட் வந்து இந்த பீரியட்ல தான் லான்ச் ஆச்சு 1905ல். நெக்ஸ்ட் 1909ல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அது இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பீரியடில் தான் வந்து இந்தியன்ஸ் வந்து கவர்மெண்டில் வரணும் அப்படின்னு சொல்லி இன்வால்வ் ஆன பீரியட் வந்து 1909ல் தான். நெக்ஸ்ட் 1911ல் வந்து ஜார்ஜ் வி இவர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கொல்கத்தாலேருந்து டெல்லிக்கு வந்து மாறுச்சு இந்த 1911ல் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து நேஷ்னல் ஆந்தம் வந்து இந்த பீரியட்ல 1911ல் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அது எந்த செஷன்லனா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கொல்கத்தா செஷன்ல வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஏர்மெயில் வந்து இந்த பீரியட்ல தான் லான்ச் ஆச்சு 1911ல். நெக்ஸ்ட் 1990ல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து டயார்கி சிஸ்டமும் இந்த பீரியட்ல தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்புறம் ரௌலட் ஆக்ட், அப்புறம் ஜாலியன்வாலாபாத் மெசக்கர் வந்து இந்த 1919ல் தான் நடந்துச்சு. 1920ல் வந்து கிலாஃபத் மூமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் 1920ல் தான் நடந்திருக்கு. 1922ல் வந்து சௌரி சௌரா வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து சூப்பர்விஷன் பண்ணுறதுக்காக இந்த 1922ல் தான் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 1928ல் வந்து சைமன் கமிஷன் வந்து இந்தியா கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து லாலா ராஜ்பத் ராய் வந்து இந்த 1928ல் தான் வந்து இறந்து போனார். 1929ல் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாங்க. அதுக்கப்புறமேட்டு லாகூர் செஷன்ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இந்த 1929ல் தான் நடந்துச்சு. 1930ல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தண்டி மார்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து 1930ல் தான் கொண்டு வந்தாங்க. 1931ல் வந்து காந்தி இர்வின் பேக்டும் அந்த பீரியடில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் பகத் சிங்கும் அப்புறம் ராஜ்குரு இவங்கெல்லாம் வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் 1935ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1942ல் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து அசத் ஹிந்த் ஃபாஸ் கமிஷன் வந்து 1942ல் தான் நடந்துச்சு. அப்புறம் 1943ல் தான் வந்து கிரிப்ஸ் மிஷன், அது 3 மாற்றிக்கோங்க, 1942 இல்லை, 1943ல் வந்து கிரிப்ஸ் மிஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1946ல் வந்து பிரிட்டிஷ் கேபினெட் மிஷன் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் 1947 நம்மளுக்கே தெரியும், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி. அதுக்கப்புறமேட்டு பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தானும் இந்தியாவும் தனித்தனியாக பிரிந்துச்சு. அதுக்கப்புறம் 1948ல் வந்து மகாத்மா காந்தி அசோசினேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு பாகிஸ்தான்
ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த ரிலேட்டடாகவும் நடந்துச்சு. அப்புறம் 1950ல வந்து இந்தியா வந்து ரிப்பப்ளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது. 1951ல வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ் வந்து டெல்லியில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1952ல வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமே 1956ல வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸும், அதுவும் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி 1956ல தான் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் லிங்குவிஸ்டிக்காக பிரிஞ்சது வந்து ஆந்திர பிரதேஷ் தான். அப்புறம் 1957ல வந்து டெசிமல் சிஸ்டம் இன் கரன்சியில் வந்து அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1965ல வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. 64ல வந்து டெத் ஆஃப் ஜவஹர்லால் நேரு வந்து இறந்து போனார். 1965 இந்தியா பாகிஸ்தான் வார் முன்னாடியே சொன்னேன். நெக்ஸ்ட் 1966ல வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து இறந்து போயிருந்தாரு 1966ல. அப்புறம் 1969ல வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ரெண்டு ஸ்பிளிட்டாக பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து 14 பேங்க்ஸ் வந்து இந்த பீரியட்ல தான் வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனும் இந்த 1969 பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1974ல வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து ஸ்மைலிங் புத்தா வந்து கொண்டு வந்தாங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பொக்ரானில், ராஜஸ்தான். எப்போனா May 18 அப்போ நடந்துச்சு. நெக்ஸ்ட் 1975ல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் ஆரியபட்டா வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்தியா கண்ட்ரிக்கு வந்து எமர்ஜென்சி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 1975ல ஒரு எமர்ஜென்சி பீரியடும் வந்துச்சு. 1977ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா காங்கிரஸ் வந்து அவங்க எலெக்ஷனில் தோத்து அவங்க பவரை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து சென்ட்ரலில் வந்து இது நடந்திருக்கு. அதுக்கப்புறமே 1984ல வந்து இந்திரா காந்தி வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1991ல வந்து ராஜீவ் காந்தியும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து எக்கனாமிக் லிபரேஷன் இன் இந்தியாவும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1992ல வந்து பாபர் மசீத் வந்து டெமாலிஷ் பண்ணது வந்து 1992ல தான் வந்து. அப்புறம் 1995ல வந்து இன்டர்நெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிச்சு, மக்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நான் நடத்தின வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.